ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு அம்பர்ல கட் குர்த்தி, அதாவது ஃப்ராக் டைப்பில் வந்து எப்படி கட் பண்ணலாம்னு நான் சொல்லி காட்டிடுறேன். எல்லாருமே வந்து நான் ஃபார்முலா வந்து ஒரு வீடியோவை போட்டேன், அதை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபார்முலா வைஸ் பிரகாரம் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை கட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபார்முலா வைஸில் செய்கிறதும் நம்மளுக்கு சரி அப்படியே அக்யூரேட்டாக வரும். அது நிறைய பேர் வந்து அதுலேயும் வந்து எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது அம்பர்ல கட் வந்து ஈஸியாக விட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி ஈஸியாகவும் செய்யலாம், அப்படி நம்ம எப்படி செய்யலாங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு வந்து வெட்டி காட்டுறேன். இப்போ நான் வந்து 3 மீட்டர் நான் வந்து காட்டன், அதாவது இந்த ரேயான்னு சொல்கிற அந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன், காட்டன் ரேயான்னு சொல்லிட்டு. இது 3 மீட்டரில், இதில் 2.5 மீட்டர் நான் வந்து டிசைனர் பீஸும் பிளெயின் மெட்டீரியல் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு 1/2 மீட்டர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் போடுற நேரம் நல்லா அழகாக இருக்கும், டிசைன் போட்டு செய்கிற நேரம். இப்படி வேணாம்னு நினச்சா நீங்கள் 3 மீட்டர் இந்த பிரிண்டட் மெட்டீரியல் எடுத்துக்கிறதா. 3 மீட்டர் 44 இன்ச் உயரத்தில் எடுங்க. நான் வந்து இது வந்து 60 இன்ச் லென்த்தில் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எப்படி கட் பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த பிளெயின் மெட்டீரியலை 4 மடிச்சு போட்டிருக்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு தேவையான லென்த்து வந்து மேலே வந்து 14 + 1 இன்ச்சு தையல், கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு. அப்போ நான் 15க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து நான் 6.5 மார்க் பண்றேன். அதே ஆமோல இறக்கமும் 6.5 மார்க் பண்றேன். இப்போ இதை வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல தான் உடம்பு மார்க் பண்ண போறோம். உடம்போட, அதாவது செஸ்ட் உடம்போட அளவு உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதோட +2 இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க. 4 பிரிச்சுட்டு இப்போ வந்து நான் 36க்கு வெட்ட போறேன். அப்போ 9, 4 பிரிச்சோன்னு சொன்னால் 9 வரும், 36 4 பட்டா அப்போ 9 + 2 இன்ச்சு சேர்த்து தையலுக்கு இடைவெளி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே இதோட சேர்த்து விட்டுருவோம். அடுத்தது கீழே வேஸ்ட் ரவுண்ட், அதாவது வேஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை வந்து அந்த 4 பிரிச்சுட்டு அதோட 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து நான் எப்பவும் சொல்லியிருக்கிறது தான், நம்மளோட உடம்போட 4 இன்ச்சு இடுப்பளவு குறைச்சி தான் இருக்கும். இது ஒரு சாதாரண இது ஒரு ஃபார்முலா வைஸாக. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 15 இன்ச்சு உயரத்தில் எவ்வளோ இடுப்பை சுற்றி டேப் வச்சு பாருங்கள், அந்த ஃபுல் அளவில் 4ல் 1 பகுதி போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த 36 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு குறைச்சா 32 இருக்கும். அந்த 32 நாளாக பிரிச்சோன்னா 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் ரவுண்ட் 8 இன்ச்சு +2 இன்ச்சு தையலுக்கு, அந்த 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இதோடு சேர்த்து விட்டுறேன். இப்போ இதை போட்டாச்சு. அடுத்தது அடியில் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி, இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி இதை கொண்டு இதோடு இப்படி சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது கை, ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த 2க்கும் ஆமோட 2க்கும் நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்து இதை கொண்டாந்து இதோட அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான். அடுத்தது உள் ஆமோடுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்க்கு குடைஞ்சி இது வந்து முன் ஆமோட் இப்படி எடுத்துடணும். அடுத்து நெக் மார்க் பண்ணணும். நெக் வந்து ஒரு 3 இன்ச்சு கேப் போட்டுட்டு, அடுத்தது கீழே வந்து பின்னுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சா போதும், முன்னுக்கு வந்து 5 இன்ச்சு வச்சுக்கிறத. அப்போ 2 நெக்குக்கும் மார்க் பண்ணுறேன். பின்னுக்கு வந்து 3 இன்ச்சு கொச்சாச்சு, முன்னுக்கு வந்து 5 இன்ச்சு வச்சிருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு இந்த முன் ஆமோல வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த முன் ஃப்ரண்ட் நெக் அப்படியே இருக்கட்டும். நான் ஃபைனலாக ஒரு டிசைன் மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ இது ரெண்டே நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இருக்கிற துணியை வந்து நம்ம வாங்கியிருக்கிற 2.5 மீட்டரை நீங்கள் வந்து இந்த இப்படி ரெண்டையும் சமமாக மடிச்சுக்கிறங்க. 2 துணியையும் சமமாக மடிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டுட்டு இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் நாங்கள் தூக்கி போடணும். துணியை ஃபஸ்ட்டு இப்படி டபுளாக மடிச்சுக்கிறங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி விரல் வச்சுட்டு இந்த பாட்டை கொண்டாந்து முக்கோண ஷேப்பில் இப்படி திருப்பி போட்டுருங்க. அதாவது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். இது ரெண்டே லெவலாக வச்சுக்கிறணும், இல்லாட்டி உயரம் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு முன்ன பின்ன வரும்.
இப்போ இந்த முக்கோண ஷேப்ல வந்துருச்சா, அதுல வந்து நாங்க வெட்டி வச்சிருக்கிறோம் மேல் பாட்டு. இந்த மேல் பாட்டு எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இந்த மேல் அடிப்பகுதி, இடுப்புட அடிப்பகுதி இருக்கு, இதை கொண்டாந்து இதுல வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க. இதுல வச்சுட்டு இது எந்த இடத்துல வருதோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறோங்க. மார்க் போட்டுட்டு அடுத்தது அந்த மார்க் பண்ணிட்டோம் தானே, இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து டேப்பை வச்சு அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு அளந்து பாருங்க. இந்த இடத்துல இருந்து இப்போ வந்து 13.5 இன்ச் வருது. அப்ப அதே 13.5 இன்ச்சை எல்லா இடத்துக்கும் அப்படியே மார்க் பண்ணிட்டு வாங்க. சரியா 13.5 இன்ச்சுக்கு சரியா? அப்ப அந்த வளைவு ஃபர்ஸ்ட் இடுப்பை கொண்டாந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு ஒரு எண்ட்ல வந்து அந்த அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கே இப்படி மார்க் பண்ணணும்னு சொன்னோம்னா இந்த இடுப்போட அளவு சரியான அளவு வந்துடும். இப்போ இதை நாங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் மேல் பகுதி. அதுக்கு பிறகு இந்த கீழே உங்களுக்கு இந்த இடுப்பு மார்க் பண்ணிட்டோம், அதாவது இது வந்து நான் ஃபார்முலா 6.28 வச்சு நம்மளுடைய இடுப்பை வந்து டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை மேலேருந்து மார்க் பண்ணியும் பண்ணலாம். அது கஷ்டமாக இருக்குது, எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து இந்த பாட்டையே நீங்கள் அப்படியே கொண்டாந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. புள்ளிய மார்க் பண்ணிட்டு இந்த வளைவே சரியா வந்தாலும் நீங்க விட்டுடலாம். இப்ப இதுதான் மேல் பாட்டு. இதை கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய இடுப்பு போர்ஷன் வந்துடும். அதுக்கு கீழே எவ்வளவு லென்த் வேணுமோ உங்களுக்கு இந்த ஃப்ராக் வந்து எவ்வளவு தூரம் வேணும், ஃபுல் ஃபிளாட் வேணும். இப்ப நம்ம சாரியில வெட்டி செய்யறோம்னு சொன்னா 52 இன்ச் உயரம் நம்மளுக்கு அந்த ஃபுல் ஃப்ராக்குமே. அப்ப அந்த 52ல மேல விட்டுருக்கிற அந்த 15 மைனஸ் பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு மீதத்தை எடுக்கணும். இப்ப நம்ம 3/4 வேணும்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 47 கிட்ட போதும். அப்புறம் இல்லை அதுக்கு நான் ஆஃபா ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 35 கூட, அப்படி நம்மளோட விருப்பம் தான். அப்போ இந்த கீழே வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து இந்த மெஷருக்கு வந்து இப்போ 37, இப்போ நாங்கள் வந்து அதாவது 15 மேலே எடுத்துட்டோம், எனக்கு கீழே வந்து ஒரு 35 இருந்தாலும் போதும். அப்போ நான் அந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன். அப்போ 35 கீழே மடிச்சு தப்பும் வாட்டி அதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து 36 இன்ச்சுக்கு, அதாவது ஃபுல் லென்த்தில் மேல் லென்த்தை கழிச்சிட்டு மீதத்தை எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை இப்போ நம்ம இந்த பகுதியை விரிச்சுக்கிடுவோம். இப்போ இதை விரிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு 36 இன்ச்சு உயரம் வேணும். அப்போ சரியாக அந்த இடுப்பு பாயிண்ட்ல இருந்து 36 எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும். இப்போ 36 மார்க் பண்ணியாச்சு. அதே டேப்பை அப்படியே நீங்கள் வச்சுட்டு திருப்ப 36 எந்த இடம்னா வருதோ அப்படியே மார்க் பண்ணிட்டு போகணும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 36 எல்லா இடமும் சுற்றி வர அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அந்த புள்ளியை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டுக்கோங்க. 36 புள்ளி வச்சுருக்க இடமெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் மார்க் பண்ண இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த பாட்டுக்கு துணி இல்லை, நாங்கள் இந்த பாட்டை வெட்டி எடுத்துட்டு இதை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து மேலே இடுப்பு பாட்டையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும் இடுப்பு பாட்டு. இப்போ நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த பாட்டோட இது சரியாக வந்துடும். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணுற நேரம் இப்படி சரியாக இதோட வந்து பொருத்திடணும். அவ்வளோதான். இப்போ இந்த கீழ் பாட்டு இருக்குது, இப்போ நாங்கள் வந்து இந்த பாட்டு இருக்குது தானே, இதுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் ஒன்று போடணும். இந்த துணி இருக்குது நாங்கள் வெட்டின பகுதி, இந்த பகுதியை எடுத்துட்டு இதில் ரெண்டு பாட்டு இருக்கும், இது ரெண்டையும் சமமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கிறோங்க. இதில் வச்சுட்டு இதோட ஒரு பாட்டை, அதாவது கீழே உள்ள பாட்டு கீழேயும் மேலே உள்ள பாட்டை இப்படி போட்டுட்டு இது ரெண்டையும் இதோட அட்டாச் பண்ணிடுங்க. போடுற நேரம் இந்த அளவுக்கு வரும். இதை நீங்கள் இதை தச்சு முடித்த பிறகு, அதாவது இந்த ரெண்டு லைனை பொருத்தின பிறகு இந்த பாட்டை சமமாக மேல் பாட்டு ரெண்டையும் சமமாக வச்சுட்டு இந்த கீழ் பகுதியை இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படியே இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ இந்த அளவு சரியாக இதோட வந்து செட் ஆகிரும். இவ்வளோ தான் இந்த ஸ்கர்ட்டு. இது நான் வந்து தக்கையில் உங்களுக்கு நல்ல விளக்கமாக காட்டுறேன். அடுத்து ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ்லையும் வந்து இப்போ நான் வந்து இந்த இதில் உள்ள பேலன்ஸ் துணியை வந்து நம்ம வந்து போர்டர் மாதிரி வச்சு தைச்சிக்கறலாம். அப்போ தைச்சிக்கிறதுக்கு வந்து இப்போ இதில் வந்து நான் சுருக்கு கை மாதிரி தான் தைக்கிறேன். அப்போ இந்த இருக்கிற ஃபுல் உயரத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் நான் டவுன் பண்ணிக்கிறேன்.
இருக்கிற ஃபுல் உயரத்தை எடுத்துட்டு 3 இன்ச் டவுன் பண்ணிட்டு இதை அப்படியே மேலிருந்து அப்படியே வளைச்சு இதோடையே சேர்த்து விட்டுறணும். கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு ஃப்ளீட் போயிடும் வச்சுக்கணும் போயிட்டா. அப்போ இதை அப்படியே ஃபுல் ரவுண்டு எடுத்துக்குவோம். கீழே நம்மளுக்கு எவ்வளோ அளவும் வருதோ அடியாகலாம். 5.5 வந்துச்சுன்னா அந்த 5.5 பூ மீதமுள்ள இதெல்லாம் சுருக்கி வந்துடும். இதுலேருந்து 5.5 மக் பண்ணி இதோடு சேர்த்து விட்டுருவோம். இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மடிச்சு தச்சுட்டு இதை சுருக்குறட்டு இந்த சுருக்கில் இந்த ஃப்ளீட் வச்ச பிறகு மேலே வந்து இந்த பூத்துணுங்க அந்த தச்ச பிறகு பேலன்ஸ் துணி விழுகும். அதை எடுத்து இப்படி அழகாக பட்டி மாதிரி பிடிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த ஃப்ளீட் சுருங்குற நேரம் இடையில இந்த ஃப்ளீட் வந்து அழகாக வந்து நிற்கும். இப்படி செஞ்சுக்கிறலாம். இப்போ நாங்கள் மீதமுள்ள இந்த பாட் துணியை வந்து மேலே வந்து நாங்கள் முன்பகுதி பாட்டு இருக்குது அந்த பாட்டில் வந்து இதை இப்படி முன்பகுதி இப்படி கழுத்து இதில் தச்சுட்டு இதை வந்து அப்படி முன்னுக்கு வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி இதை வச்சிடலாம். வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு டிசைன் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறோம். இவ்வளோ தான் பாருங்கள் ஒரு அம்பர்லா கட்டு குர்த்தி வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வெட்டியிருக்கோம். இப்போ இதே இது வந்து இப்போ நீங்கள் துணி நான் வந்து 2 மீட்டர்னால தான் எனக்கு கூட அதாவது 60 இன்ச் உயரம் இருக்குது எனக்கு அளவு துணியோட லென்த் வந்து மீட்டர் வந்து குறைய இருக்கிறதுனால தான் மூட்டு பெருசாக வருது. இப்போ நீங்கள் வந்து 2.5 மீட்டர் துணி ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா மொட்டு இல்லாமலே நீங்கள் வெட்டிடலாம். அவ்வளோதான். இதை வந்து எப்படி தைக்கலான்னு காட்டுறேன். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த கழுத்து பீஸை தைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பிளேன் துணியை நான் வந்து அடியில் வச்சுட்டு இந்த அதாவது இந்த உள் பக்கம் வச்சுட்டு இதை வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வைங்க நல்ல பக்கம் வச்சுட்டு தையல் 1/2 இன்ச்சுக்கு சுற்றி தையல் போடுவோம். தச்சுட்டு இதை உள்ளுக்கு திருப்பி இப்போ வந்து இந்த பட்டி பீஸை எடுத்துட்டு ஒரு நேர்பாட்டை நாங்கள் ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. இது மேலாலே வச்சு தையல் போட்டு உள்ளுக்கு திருப்பிடுவோம். இப்படி திருப்பினோன்னு இப்படி செஞ்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி மற்ற ஸ்லீவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நடுப்பகுதி இருக்குது நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த நடுப்பகுதியை இந்த நடுப்பகுதியோடு வச்சுக்கிறணும். இப்போ இதை வந்து அப்படியே உடம்பை பொருத்திக்கிடுவோம். சைட்டில் வந்து 1 இன்ச்சு கேப் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து 1 இன்ச்சு லூஸ் 2 இன்ச்சு விட்டோம் தானே, அதில் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸும். இப்போ நாங்கள் 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு அப்படியே இதை அட்டாச் பண்ணிட்டு வந்துடுவோம். மேலேருந்து கீழே இந்த அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மக் பண்ணிவிட்டு உடம்பை அப்படியே பொருத்திட்டு வரணும்.